அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெரிய புராண கதை. எல்லாருக்குமே தேவார பாடல்கள், தேவார புராணம் எல்லாமே தெரியும். அதில் உள்ள அந்த தேவாரங்கள் எல்லாமே நம்மளுக்கு எப்படி கிடைக்கப்பெற்றது, யார் வந்து நம்மளுக்கு கொடுத்தா, இந்த தேவாரம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கதை என்ன, அதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய புராண கதை தான், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற திருநாரையூர், அங்கே தான் ஒரு சிவஸ்தலம் வந்துருக்கு. பூஜை பண்ணுற பொறுப்பை அந்த ஊரில் உள்ள ஒரு குடும்பம் வந்து பொறுப்பேற்றுக்குச்சு. டெய்லி வந்து பூஜை பண்ணுறத அந்த குடும்பம் வந்து வழக்கமாக வச்சுருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவர் அவர் தான் வந்து பூஜை பண்ணுவார். அன்னைக்கு வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெளியூர் போகிற விஷயமா வேலை வந்து இருக்குது. அவர் காலையில் போனால் சாயங்காலம்லாம் வர முடியாது, அதனால் இந்த காலை வேலை பூஜையை வந்து பண்ண முடியாதே அப்படின்ட்டு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு, சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறாரு. அப்போது தன்னோட மகன், அதாவது சின்ன சிறுவன் தான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டுருக்கான், அந்த பையன் பேர் வந்து நம்பி, அவனை கூப்பிட்டு, அப்பா அந்த மாதிரி சாயந்தரம் தான் வருவேன், வெளியூருக்கு வேலை விஷயமா ஒரு வேலை விஷயமா போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு, காலை பூஜையை நீ பண்ணிக்கோ, சாயந்தரம் வந்து நான் பார்த்துக்கிறேன், காலை வேலை பூஜையை மட்டும் நீ பண்ணி முடிச்சிரு, பூஜைகள் எல்லாமே பண்ணிவிட்டு விநாயகருக்கு நெய்வேத்தியம் இந்த மாதிரி எல்லாமே நீ முடிச்சிரு அப்படின்னு சொல்லி பொறுப்பை வந்து கொடுத்துட்டு போகிறாரு. அந்த பையனும் ஸ்கூல் போகிற பையன், அதனால் அவனுக்கு சீக்கிரமே கிளம்பணும், ஹோம் ஒர்க் அது இதுன்ட்டு இப்போ இருக்கிற மாதிரி அந்த பையனுக்கும் வந்து நிறைய வேலைகள் வந்து இருந்திருக்குது. அதனால் என்ன பண்ணுறா, அம்மாட்ட போய் சொல்லி, அம்மா நெய்வேத்தியம் மட்டும் சாமிக்கு எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க சீக்கிரமாக, நான் காலையில் சீக்கிரமே பூஜையை முடிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான். அதனால் அவங்க அம்மாவும் சீக்கிரமாக நெய்வேத்தியங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. காலையில் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சொம்பில் தண்ணி நெய்வேத்தியம் எல்லாமே கொண்டு கோயிலுக்கு போகிறான். அங்கே பழைய மாலைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக சாமிக்கு அபிஷேகம் எல்லாமே பண்ணி மாலைகள் எல்லாமே சாத்தி நெய்வேத்தியம் படைக்கிறான். நெய்வேத்தியம் வச்சதும் அந்த நெய்வேத்தியத்தை சாமி வந்து சாப்பிடணும்னு நினச்சி, விநாயகரே நான் படைச்ச நெய்வேத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க, கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். ஆனால் சாமி வந்து சாப்பிடவே இல்லை. அவனை வெயிட் பண்ணி பார்க்குறான், சாப்பிடவே இல்லை. விநாயகர் என் மேலே தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, பூஜையில் எதுவும் குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படி இப்படின்ட்டு என்னென்னவோ சொல்லி பார்க்குறான். சாமி அசையவே இல்லை, சாப்பிடவே இல்லை. ஐயோ, நம்ம நெய்வேத்தியத்தில் ஏதோ குறை வச்சிட்டோம், பூஜையில் ஏதோ குறை வச்சிட்டோம், வீட்டில் அப்பா போனால் நம்மளை அடிப்பார், நெய்வேத்தியம் அப்படியே இருந்தால் சாமி சாப்பிடல, நீ ஏதோ பூஜையில் குத்தம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை அடிப்பாருன்ட்டு ரொம்ப பயந்து, விநாயகரே அப்பா என்னை அடி கொன்றுவார் இன்னைக்கு போச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லி விநாயகர்கிட்ட கெஞ்சி கூத்தாடுறான். விநாயகர் அசையவே இல்லை எதுக்குமே. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெஞ்சி பார்க்குறான், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, இந்த வாத்தியார் வந்து ஸ்கூலில் அலோவ் பண்ண மாட்டார், ப்ளீஸ் எப்படியா சாப்பிடுங்கன்னு ரொம்ப கெஞ்சி பார்க்குறான். விநாயகர் அசையவே இல்லை இப்பையும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அழுதுகிட்டே போய் ஒரு சோகத்தில் முட்டுறான், ஐயோ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி சோகத்தில் போய் முட்டுறான். அப்போ தான் விநாயகர் நம்பி அப்படின்னு கூப்பிட்டு, நான் நீ படைச்ச நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. விநாயகா உனக்கு இப்போ தான் கருணை வந்துச்சா அப்படிங்கிறாரு அந்த சிறுவர் வந்து நம்பி. ஓகேங்களா, இப்போ வந்து விநாயகர் அந்த தும்பிக்கையை நீட்டி அந்த நைவேத்தியத்தை எடுத்து சாப்பிட்றாரு. சிறுவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். இதை போயிட்டு விநாயகர்கிட்ட சொல்கிறேன், நீ இது முதலே செஞ்சுக்கலாம்ல, நான் முட்டினதுக்கப்புறம் தான் செய்வியா, உனக்கு அவ்வளோ கல்நஞ்சமா அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி என்னோடய பாடம்லாம் போச்சு, எல்லாம் லேட் ஆகிடுச்சு, ஸ்கூலில் விட மாட்டாங்கன்னு சொல்கிறேன், நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி விநாயகர் வந்து சொல்கிறாரு. இந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து அம்மா அப்பா எல்லார்கிட்டையுமே போயிட்டு சொல்கிறான். விநாயகர் நான் வச்சதை சாப்பிட்டாரு, காலி ஆயிடுச்சு, நெய்வேத்தியம் எல்லாமே காலி ஆயிடுச்சு இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பாத்திரம் எல்லாமே வீட்டில் வந்து கொண்டு வரும்போது விநாயகர் நெய்வேத்தியத்தை சாப்பிட்டாரா அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து இவனை போட்டு, டெய்லி போய் தானே சொல்கிறேன், நீயே சாப்பிட்டுட்டு விநாயகர் சாப்பிட்டதா சொல்கிறியா அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து ரொம்ப சத்தம் போடுறாங்க. அப்படியும் அவன் வந்து விடவே இல்லை. அவன் சொல்கிறான், இல்லைம்மா கண்டிப்பாக இதை விநாயகர் தான் சாப்பிட்டாரு, நீங்கள் வேணா என் கூட வாங்க நான் காமிக்கிறேன்னு சொல்லி மறுநாள் அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா எல்லார்ட்டையும் சொல்லி கூப்பிட்டு வரான். அதேமாதிரி அவங்க அப்பா பூஜை எல்லாம் பண்ணிட்டு நெய்வேத்தியத்தை எடுத்தும் அவர் அவங்க அப்பா நெய்வேத்தியம் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. விநாயகர் சாப்பிடுன்னு யாருமே நம்ப மாட்டுறாங்க, நீ எல்லாரும் முன்னாடி இன்றைக்கி சாப்பிட்டு தான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சிறுவன் எல்லாரையுமே ஊரில் எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மா ஊரில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்போ சொல்லும்போது அப்பயும் விநாயகர் சாப்பிட்றாரு, எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இது வந்து ஊர் பூரா பரவி அரசரோட காதுக்கு போயிடுச்சு. அரசரோட காதுக்கு போனாலும் அரசர் நம்பவே இல்லை. இது வந்து சரி ஓகே, நான் அந்த ஊர்லேருந்து நிறைய பேர் அனுப்பி விசாரிக்கார், எல்லாருமே அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஓகே நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லி அந்த ஊருக்கு அரசர் வந்து போகிறாரு. அரசரை பார்த்ததும் இந்த குடும்பத்துக்கு தெக்கு முக்காடி போயிடுச்சு. ரொம்ப திகச்சு போயிட்டு வரவேற்காங்க, ஊர் மக்கள் எல்லாருமே வரவேற்று நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுமே இல்லை இந்த மாதிரி கேள்விப்பட்டு தான் வந்தேன், அந்த விநாயகரை நானும் பார்க்கணும், நானும் நைவேத்தியம் படைக்கணும், அதை விநாயகர் சாப்பிடணும் அப்படின்ட்டு வந்து அரசர் சொல்லணும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ஓகே இவ்வளோ பெரிய பாக்கியமாக எங்களுக்குன்னு அந்த நம்பி வந்து அரசரை விநாயகர்கிட்ட கூப்பிட்டு போகிறான். அப்போ கூப்பிட்டு போயிட்டு அரசர் கொண்டு வந்து நைவேத்தியத்தையும் விநாயகர் வந்து சாப்பிட்றாரு. அப்போ வந்து ரொம்ப என்ன பாக்கியம் பண்ணேன் இப்படி அப்படின்ட்டு அரசர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ தான் இந்த நிகழ்வு நடந்தப்போ தான் இந்த தேவாரம் எல்லாமே வளக்குழிஞ்சு போயிருக்கு, அதை நம்ம மீண்டும் புதுப்பிக்கணும் நம்பி அப்படின்னு சொல்லி அந்த நம்பிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு விநாயகர் இது உன்னோட ஆணையாக எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த நம்பி வந்து சொல்லும்போது ஒரு அசரீரி வந்து சொல்லுது, தில்லை பொன்னாம்பழத்தை தான் இந்த தேவாரங்கள் எல்லாம் ஒரு அறையில் பூட்டி கிடக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே அரசரை வரவேற்காங்க, எல்லா மரியாதையோடும் வரவேற்காங்க. அப்போ வந்து இந்த தேவாரம் இதெல்லாமே நாங்கள் வளக்குழிஞ்சு கிடக்கிறத மீண்டும் நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு அரசர் அந்த விருப்பத்தை சொன்ன உடனே இந்த தேவாரத்தில் உள்ள திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர் இவங்க மூணு பேரும் மூவர் முதலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு பேரும் வந்து ஒன்று போல் எழுந்தருள்னா தான் இந்த கதவு வந்து திறப்போம், அது இல்லாட்டி இதை வந்து நம்ம எடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அரசர் என்ன பண்ணுறாரு, இவங்க மூணு பேரோட சிலை எல்லாத்தையும் கொண்டு வந்து அபிஷேக ஆராதனைகள் எல்லாத்தையுமே பண்ணி ஊர்வலம் மாதிரி வீதியில் கொண்டு வந்து எல்லா பூஜைகளையுமே முடித்து அந்த சிலையை வந்து அந்த மூவர் சிலைகளையுமே வந்து அந்த திருக்கதவு முன்னாடி வந்து வச்சு ஓகே இப்போ இந்த மூணு பேர் எழுந்தருளிட்டாங்க இப்போ நீங்கள் திறக்கலாம்ல அப்படின்ட்டு அந்த மக்கள்கிட்ட சொன்ன உடனே இப்போது கேட்டு எல்லாத்துக்கும் முக்காடி போயிட்டாங்க என்னடா அப்படின்ட்டு உடனே அந்த கதவு வந்து திறக்கிறாங்க. ரொம்ப பாலடைஞ்சு போயிட்டு அந்த தேவார பதியங்கள் எல்லாமே இருக்குது. ஓகேன்ட்டு இந்த நம்பியை போய் அரசர் வந்து எடுக்க சொல்கிறாரு. அப்போ வந்து உள்ளே போய் எடுக்கும்போது நிறைய கரையான் அறியுதுன்ட்டு பூட்டி கிடந்த அறையிலையா அது வந்து கரையான் அரிச்சிருக்கு போல. அப்போ வந்து ரொம்ப வருத்தத்தோட இவ்வளோ பதிகங்கள் வந்து தேவார பதிகங்கள் எல்லாமே வீணா போயிருச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லாருமே. அப்போ வந்து அங்கே ஒரு அசரீரி வந்து கேட்குது, இல்லை இப்போ வந்து இந்த காலத்துக்கு எது எது வேணுமோ அதை நான் அதை மட்டும்தான் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கரையான அரிக்கிற மாதிரி இறைவன் செய்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசரீரி கேட்டவுடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நம்பியாண்டார் நம்பி வந்து இந்த தேவார பதியங்கள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒன்று போல தொகுத்து வந்து கொடுக்குறாரு. இப்படி தான் இந்த தேவார பதியங்கள் வந்து உருவாச்சு. இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும், நிறைய தேவார பாடல்கள் படிச்சிருப்பீங்க. இது வந்து உருவான கதை வரலாறு வந்து இதுதான். ஓகே நம்ம அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம். வணக்கம்.